இல்ல நீங்க வந்து செல்வபெருந்தகை பேசவே கூடாதுன்னு சொல்றீங்களா? மாண்புமிகு துணை தலைவருக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க மேலோட்டமா சொன்னீங்க. 2014 தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்துல தேர்தல்ல மாண்புமிகு அம்மையார் என்ன பேசினாங்கன்ட்டு உள்ளுக்குள்ள போக விரும்பல, உள்ள போய் விரும்பல, இருங்க பாருங்க, உடனே வருத்தப்படுறாங்க. நான் போக விரும்பலன்றேன், போக விரும்பல. என்ன பேசுங்க இதுல கொச்சையா? அப்ப அம்மா பேசுறது கொச்சேன்னு சொல்றீங்களா நீங்க? மாண்புமிகு உறுப்பினர் செல்வபெருந்தகை, மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க சேது சமுத்திர திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிந்து ஏகமனதாக காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆதரிக்கிறோம். நாம் இதை கொஞ்சம் உற்று நோக்கி பார்ப்போமானால், இந்த சேது சமுத்திர திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அவசியம் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் தெளிவாக இங்கு எடுத்துரைத்தார்கள். 1986 முதல் 2016 வரை என்னென்ன அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தில் நடந்ததென, எந்தெந்த கட்சிகள் என்னென்ன நிலைப்பாடுகளை எடுத்தார்கள் என்பதையும் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தில் நாம் இருக்கிறோம். அந்த செய்தியையும் இந்த அவையில் பதிவு பண்ணுகின்ற காலத்தின் கட்டாயத்தில் நாம் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதமான திட்டம், வரலாற்று சிறப்புமிக்க திட்டம், தமிழகம் மட்டும் முக்கியமாக தென் தமிழகத்தில் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படுவதற்கான ஒரு மகுடமாக இருக்கின்ற அந்த திட்டத்தை கடந்த காலங்களில் பிரிட்டிஷ்காரர் காலத்திலிருந்து ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, வாஜ்பாய் பிரதமராக இருக்கும் பொழுது அனைவரும் இதை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் இந்த திட்டத்தில் ஏற்கனவே இதை ஆதரிக்கிறோம் என்று சொன்னவர்கள், தமிழகத்தில் நலனில் அக்கறை உள்ளது போல் பேசியவர்கள் எல்லாம் இந்த அவை குறிப்பில் இருக்கிறது. இதற்காக தன்னுடைய நிலைப்பாட்டை அடிக்கடி மாற்றிக்கொள்ளுகிறார்கள் என்று தெரியவில்லை. நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சட்டமன்ற கட்சி தலைவர் பேசும்பொழுது கூட சிலதை குறிப்பிட்டார். அவர்களுடைய மூதாதையர்களும் இந்த அவையிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் காலையில் நூலகத்தில் படித்தேன். அவர்கள் பேசுவதற்கும் இவர் பேசுவதற்கும் ஏராளமான வித்தியாசம் இருக்கிறது. என்னிடம் அந்த புத்தகமும் இருக்கிறது, அவர் படிக்க வேண்டும். அதே போன்று இனி பேச வருபவர்களும் கடந்த காலங்களிலே இந்த சட்டப்பேரவையில் சேது சமுத்திர திட்டத்தினுடைய அருமைகளையும் பெருமைகளையும் இதை காங்கிரஸ் அரசு தான் கொண்டு வருவதற்கு தயக்கம் காட்டுகிறது என்று பேசியிருக்கிறார்கள். காங்கிரஸ் இதை கொண்டு வராமல் பார்த்துக் கொள்ளுது என்று சொன்னார்கள். அது மட்டும் அந்த குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, இன்று அவையிலே இல்லை, உயிரோடும் இல்லை, அதை பற்றி நாம் உள்ளுக்குள்ளே போக விரும்பவில்லை. என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அமெரிக்கா திரிகோணமலையில தன்னுடைய ராணுவ தளவாடங்களை அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டுகிறது. அதற்கு உறுதுணையாக இந்திரா காந்தி தலைமையில் உள்ள ஆட்சியும் ராஜீவ்காந்தி தலைமையில் உள்ள ஆட்சியும் இருந்தது என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இதற்கு நான் உங்களையே சொல்லலையா, யாரையுமே சொல்லலையே, நான் எந்த கட்சின்னு சொல்லல, யாருன்னு சொல்லல, நிலைப்பாட்டை சொல்றேன். நீங்க கம்பேர் பண்ணி சொல்லாதீங்க. இவரு என்ன தவறு பண்ணார்னு சொல்லுங்க, நான் அதை மாத்துதாங்க. இல்ல பொத்தம் பொதுவா அவரே பேசக்கூடாதா? இல்ல அவருக்கு காங்கிரஸ் சார்பா பேசுறதுல என்ன, இல்ல நீங்க பர்டிகுலரா என்ன சொன்னாரு அதை சொல்லக்கூடாது சொல்லுங்க, நான் அதை பரிசீலிக்க. இல்ல இது நியாயம் இல்லைன்னா ஓடி நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லுங்க, செங்கோட்டையன் மாண்புமிகு உறுப்பினர் செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிற போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்திருக்கிற குழுவின் தலைவர் அவர்கள் அவர் கருத்துக்கள் சொல்கிற போது அவர் ஆதரிக்கிறாரா இல்லையா என்ற கருத்துக்களை சொல்வதுதான் சரியாக இருக்குமே தவிர, இந்த சூழ்நிலையில் அந்த ஆட்சியில் முன்னால் இருந்தவர்கள் என்றெல்லாம் சொல்வது சால பொருத்தமாக இருக்காது. ஏனென்று சொன்னால் அவர் ஆதரித்தால் ஆதரிக்கட்டும்,
எங்களை கொச்சைப்படுத்துகின்ற அளவிற்கு வார்த்தைகள் வருகிறது இல்லையே. ஆகவேதான் நாங்கள் இல்ல, அவரு சொன்னது வந்து காங்கிரஸ் முட்டுக்கட்டையா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு திரிகோணமலையில அமெரிக்கா இல்ல இல்ல சொல்லுங்க, இல்ல நீங்க உட்காருங்க சொல்றேன், நீங்க உட்காருங்க தம்பி, உட்காருங்க உறுப்பினர், நான் சொல்றேன். நீங்க அவரு அமெரிக்கா எங்க கட்சி எப்படி சொன்னாங்கன்னு சொன்னதுல என்ன குற்றம் கண்டிருக்கீங்க, என்ன இருக்கு அதுல? அதுக்கு அவருக்கு விளக்கம் சொல்ல உரிமை இருக்கு, அவையில அந்த கட்சி சார்பாட்டு உரிமை இருக்கு, பேசட்டு. இல்ல அவங்க நீங்க உட்காருங்க, பேசு, உங்க உறுப்பினர் பேசுவாங்க, அப்ப நீங்க பேசுங்க, நீங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. புள்ளா ஜெயராமன் பேசுறாங்க, இதுல என்ன பாயிண்டா பாடு இருக்கு? எங்க காங்கிரஸ் இல்ல எங்க காங்கிரஸ் கட்சி முட்டுக்கட்டையா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்றாங்க, அதுல என்ன பாயிண்டா பாடு இருக்கு? இல்ல நீங்க வந்து செல்வபெருந்தகை பேசவே கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல நீங்க கேக்கன்னா என்ன நிலைப்பாட்டை மாற்றினாங்க, விவரம் சொல்லுங்கன்னு கேளுங்க, நான் சொல்றேன் சொல்றேன், விவரம் சொல்லுங்க ஐயா, உட்காருங்க, நான் விவரம் சொல்ல சொல்றேன், விவரம் சொல்லுங்க, விவரம் சொல்லுங்க ஐயா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இதெல்லாம் அவன் குறிப்புல காலையில இருங்க ஐயா, ஓபிஎஸ் உட்காருங்க, அவங்க ஓபிஎஸ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அரசினர் தீர்மானமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொருள் குறித்து இங்கு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பொருள் குறித்து அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இதில் இருக்கின்ற சாதகங்களை பற்றி தான் இங்கு பேசி அதற்கு தீர்மானத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் ஒழிய ஆதரித்து பேசியவர்கள். கடந்த காலங்கள் பல்வேறு நிகழ்வுகளில் பல்வேறு சட்டமன்றங்களில் பல்வேறு கருத்துக்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் கூறியிருக்கலாம், அதை இப்பொழுது பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, விவாதம் பண்ணுவதற்கு இப்பொழுது இந்த சபையை பயன்படுத்தக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதை அவர்கள் பேச ஆரம்பித்தால் எல்லாரும் அதை பேசக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் உருவாக்கி தருகிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும், அது தேவையில்லாதது. மாண்புமிகு முதல்வர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது ஒரு ஒட்டுமொத்தமாக ஏகமனதாக நிறைவேற்றப்பட வேண்டிய தீர்மானம், எனவே இதில் சச்சரவுகள் வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். இங்கு நம்முடைய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தலைவர் மாண்புமிகு திரு செல்வபெருந்தகை அவர்கள் அவை குறிப்பில் இருப்பதைத்தான் அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை கூட இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அது கூட இடம்பெறக்கூடாது என்று நல்ல எண்ணத்தில் இது நிறைவேற்றப்பட வேண்டும், ஏன் சச்சரவு அப்படிங்கிற எண்ணத்தில் நம்முடைய மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள் கூட இங்கே அதை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆக அவை குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது, அது உண்மை, எனவே அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இப்போ பேச வேண்டாம் என்பதை அவர் சொல்லுகிறார்கள். எனவே அதை உணர்ந்து கொண்டு இந்த தீர்மானத்தை ஏகமனதாக எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பிரச்சனை எதுவும் இல்லாமல் அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஓபிஎஸ் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்களை குறிப்பிட்டு முன்னாள் அவர் ஆதரித்தவர்கள் பின்னாலே அவர்கள் நிலையை மாற்றிக்கொண்டார்கள் என்ற கருத்தை இங்கு பதிய வைத்திருக்கிறார்கள். அது குறித்து நான் என்னுடைய விளக்கத்தை இந்த சட்டமன்றத்திற்கு தெரிவிப்பு கடையப்பட்டிருக்கிறேன். அதாவது அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நயினாநாதர்கள் சொன்னது போல நம்முடைய கடற்பகுதி கடல் மட்டத்திற்கு கீழே இருக்கின்ற மணற்பகுதி, அந்த பகுதியில் நகருகின்ற தன்மைகள் இருக்கின்ற காரணத்தினால் சுற்றுச்சூழல் அதற்கு சில விளக்கங்களை தந்திருக்கின்ற காரணத்தில்தான் மாண்புமிகு அம்மாவர்கள் அந்த கதையை பெற்றார். நீங்கள் அந்த கால்வாயை வெற்றி கொண்டு டெட்ஜிங் பண்ணும் பொழுது மணல் எடுக்க அது நகருகின்ற தன்மை இருக்கின்ற காரணத்தினால் முழுமையாக அந்த திட்டத்தை நீங்கள் ஆய்வு செய்து அதற்கு பாதுகாப்பு, அந்த வெட்டப்படுகின்ற கால்வாய்க்கு பாதுகாப்பான முறையில் நீங்கள் வெட்டப்பட வேண்டும், மணல் திரும்ப திரும்ப அந்த கால்வாயை மூடுகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் வீணாகக்கூடிய சூழல் ஏற்படுமே என்பதுதான் மாண்புமிகு அம்மாவுடைய கருத்தாக அங்கு அந்த நேரத்தில் பதியப்பட்டது என்பதனை நான் இந்த சட்டமன்றத்திற்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இவைகளெல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து இந்த திட்டம் வந்தால் உண்மையிலேயே தமிழகத்திற்கு பயனுள்ள திட்டம் தான், நீண்ட நிறைய காலத்திற்கு பயனுள்ள திட்டம் தான், வரவேற்கிறேன், அதற்கு எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதில் இருக்கின்ற பாதகங்களை ஆய்ந்து ஆராய்ந்து அதை நிவர்த்தி செய்த என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர் பேசிய பேச்சுக்கள் நான் உள்வாங்கியிருக்கேன்.
சச்சரவு செய்யணும், யார் மனசு புண்படுதுன்னு பேசலாம். வரலாற்றை திரித்து கூறக்கூடாது, வரலாற்றை மறைக்க கூடாது. நாம வந்து வரலாற்ற வரலாற்றா பேசணும்னு தான் சொல்றோம். அதை கூட ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை எதிர்கட்சிகளுக்குன்னா என்ன செய்ய முடியும்? நான் வந்து இங்க பாருங்க, நான் வந்து அவை குறிப்புல இல்லாததை பேசல. அதே நேரத்துல மாண்பு முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஏகமனதா நிறைவேற்றோம். நான் இதை எதுவுமே படிக்கல, இதை எதுவுமே படிக்கல. நான் இதை எடுத்தா எதுக்காக எடுத்ததுன்னா, காங்கிரஸ் பேர் இயக்கத்தையும் காங்கிரஸ் முன்னாள் பிரதமர்களையும் இந்த திட்டம் கொண்டு வராமல் தடுக்கிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு செஞ்சிருக்காங்க. ஆனா நாங்க தான் 2,427 கோடி காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆட்சியில் இருக்கும் போது அன்னை சோனியா காந்தி வழிகாட்டத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் கலைஞருடைய வேண்டுகோளை எடுத்து 2,427 கோடி கொடுத்தாங்க. ஆனால் இந்த திட்டம் வராமல் முட்டுக்கட்டையாக இருந்தது யாருன்னு தான் சொல்ல வந்தேன். இதுக்குள்ள இதை படிக்கல, இன்னும் நிறைய இருக்கு, இதுல நிறைய இருக்கு. அவையில யாரும் உட்கார முடியாது, எல்லாம் திரும்பி பார்த்தோம்மா. இருங்க, வெயிட் வெயிட், இருங்க இருங்க இருங்க, நேரம் இல்ல. நீங்க சொல்லி இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இல்ல, மாண்புமிகு துணை தலைவர் ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு ஆறுனா நேச்சுரலா இயற்கையா இருக்கிற கடல் பகுதியோ ஆற்று பகுதியோ ட்ரிஜிங் பண்ண பண்ண மணல் வரத்தான் செய்யும். 2 நாட்களுக்கு முன்னாடி சூயஸ் கால்வாயில கப்பல்கள்லாம் கரை தட்டி நிக்குது. தொலைக்காட்சியில பிபிசியில பார்த்தோம், சிஎன்என்ல பார்த்தோம், நம்ம தொலைக்காட்சி காமிச்சாங்க. ஒரு ட்ரிஜிங் எடுக்கிறாங்கன்னா இயற்கை பகுதி, கடல் பகுதி, மண் வந்துட்டே இருக்கு, எடுத்துட்டே இருக்கணும். அதுதான் இயற்கை, அதுதான் அந்த ப்ராஜெக்டுடைய திட்டம். சேது சமுத்திர கழகமும் சூயஸ் கால்வாய் கார்பரேஷனும் சேர்ந்துதான் அதை செஞ்சாங்க. ஆனா மாண்புமிகு துணை தலைவருக்கு ஒண்ணு சொல்றேன், நீங்க மேலோட்டமா சொன்னீங்க 2014 தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்துல தேர்தல்ல மாண்புமிகு அம்மையார் என்ன பேசினாங்கன்ட்டு உள்ளுக்குள்ள நான் போக விரும்பல, உள்ள போய் விரும்பல. இருங்க பாருங்க, உடனே வருத்தப்படுறாங்க, நான் போக விரும்பலன்றேன், போக விரும்பல. என்ன பிரச்சனை? ஒரு முதல்வரா இருந்தவங்க சொல்லவே கூடாது, என்னங்க நியாயம்? இது என்ன நியாயம் இருக்கு? இதுல என்ன நடந்தது சொல்றாங்க, இதுல என்ன இருக்கு? இல்ல பயன்படுத்தி என்ன பேசுறாங்க இதுல? கொச்சையா அப்ப அம்மா பேசுறது கொச்சேன்னு சொல்றீங்களா நீங்க? இல்ல அம்மா பேசிருக்காங்க, அதை ரெஃபர் பண்ணா அப்ப அம்மா கொச்சையா தான் பேசுறாங்க? நீங்க அப்படி எல்லாம் பொருள் கொள்ளாங்க, அது நல்ல பழக்கம் இல்ல. நாட் குட். நான் நீங்க எல்லாரும் இருங்க, நான் சொல்றேன், இருங்க, நான் முடிவு எல்லாரும் இருங்க, நான் இருங்க, நீங்க எல்லாரும் இருக்க, நான் பேசுறேன். இல்ல எல்லாருமே உட்காருங்க, செல்வப்பிரந்தகை உட்பட எல்லாருமே உட்காருங்க சொல்றேன், எல்லாருமே உட்காருங்க, எல்லாருமே உட்காருங்க. நான் சொல்றேன், முதல்வர் சொன்னதுல நான் எல்லாருக்குமே இந்த அவைக்கு சொல்றேன், முதல்வர் கொண்டு வந்த தீர்மானத்துல அவங்க யாரையும் மனம் புண்படும்படியாட்டு எதுவும் பேசல. இந்த திட்டம் நம்முடைய அண்ணன் ஓபிஎஸ் சொன்னாங்க, அந்த தோண்ட தோண்ட அதுல வந்து மணல் விழுதுனால அம்மா வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. ஆனா இல்ல பார்த்து ஆராய்ந்து அதை தடுத்து வழிகளை கண்டுபிடித்து விட்டு இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள போனாங்க. அதாவது இந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள், இன்னொரு கருத்தை சொல்லிடுறேன். சமீபத்தில் வந்து புயல் வந்தது, அந்த கன்னியாகுமரியில் ராமேஸ்வரந்து கன்னியாகுமரியில் வரை அந்த பகுதி போகும்போது அந்த புயலினால் அந்த அலைகள் வீசி அந்த மணல் பகுதியோட அல்ல, களிமண்கள், அந்த பகுதியில் இருந்த களிமண்கள் நாங்கள் போய் பார்க்கின்ற பொழுது இடுப்பளவிற்கு களிமண் வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து நிறைந்திருந்தது. முதல்வர் சொன்னது வந்து நீங்க சொன்ன காரணத்துக்காக அது நிறுத்தப்படல, நீதிமன்றம் நிறுத்திட்டு வழக்கு போட்டாங்க நீ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொல்லி உடனே முடிங்க. அதனால இதுல எல்லோரும் ஆதரிச்சு பேசியிருக்காங்க, அதற்கு மேல நாங்க போக விரும்பல. மாண்பு முதலமைச்சரும் கேட்டுக்கொண்டிருக்காங்க, ஆனா இதை இந்து முன்னணியும் ஆதரிச்சிருக்காங்க, இந்த அவையில ஆதரிச்சிருக்காங்க. யாருக்கு ஒரு நீதிமன்றத்துக்கு போனாங்களோ மாண்புமிகு உறுப்பினர் அதை புரிஞ்சுக்கணும், அவர் பேசியிருக்காரு, இந்து முன்னணி உறுப்பினர் அந்த அமைப்பை சார்ந்தவன், இதை ஆதரிக்கிறோம், காங்கிரஸ் கொண்டாம இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரலாற்று பதிவுலாம் செஞ்சுக்கணும். ராமாயணத்தை சொன்னார், ராமாயணத்தை பத்தியும் இங்க பேசியிருக்காங்க,
ராமாயணத்தை பத்தி விரிவா எல்லாத்தையும் அங்கெல்லாம் வேண்டாம், இல்ல திட்டம் தமிழ்நாட்டுக்கு வேணும். இல்ல சாமி, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகை மாலி மாண்புமிகு உறுப்பினர் பேசுறதுக்கு பதில் சொன்னாரு, சுண்டல் கொடுப்பது போல் முடிந்து விடக்கூடாதுன்னு ஒரு பதிவு இருக்கு. ராமாயணம் மாலை படிப்பார்கள், பார்ப்பார்கள், சுண்டல் கொடுப்பது போல் இந்த திட்டம் முடிந்து விடக்கூடாது, இதை நிறைவேற்ற வேணும்னு பதிவுல இருக்குன்றத நாங்க பதிவு பண்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம். இந்த திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் முன்மொழிந்திருக்கிறார், நாங்கள் அதை வழிமொழிந்து ஆதரிக்கிறோம். குறிப்பாக சொல்ல வேண்டும், 1975 நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு ஒன்றிய அரசு சுணக்கம் காட்டும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், இதர தலைவர் துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகத்தின் தலைவர் சுந்தரம், கோவில் பிள்ளை, ஜேம்ஸ் ஐசக் போன்றவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி அமைத்து 110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அப்பொழுதே இதை துரிதப்படுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று 1956 ஜவஹர்லால் நேரு அவர்கள் சர் ஏ ரா சர் என்று சொல்வார்கள், ஒரு பட்டம் கொடுப்பார்கள், சர் வரதரா வல்லபாய் பட்டேல், சர் ராமசாமி முதலியார், ராமசாமி முதலியாருக்கு சர் என்ற ஒரு பட்டம் அப்பொழுது அளிக்கப்பட்டிருக்கு பிரிட்டிஷ்காரர்களால். அவருடைய தலைமையில சேத சமுத்திர திட்டம் குழு அமைத்து அன்றைக்கே 998 லட்சம் ரூபாய் திட்டத்திற்கான மதிப்பீடை ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒதுக்கி சமர்ப்பித்திருக்கிறார். 1983 இந்திரா காந்தி நியமித்த லட்சுமி நாராயணன் குழு 202 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் பேர் இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் இருக்கும் போது இந்த பொன்னான திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். இதுல சுப்பிரமணிய சுவாமி பேசிய பேச்சுக்கள் எல்லாமே இருக்கு. இங்கிருந்து தமிழர்களுடைய படகுகளை இலங்கை பிடித்தால் அதுக்கு கொடுக்க கூடாது என்று தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர் பேசினாரு, நீதிமன்றத்துக்கு பேசினாரு. இப்ப மாண்புமிகு அமைச்சர் ஜிதேந்திர சிங் ஒன்றியத்தின் அமைச்சர் பேசியிருக்காரு, அப்படிலாம் ஒரு ஆதாரமே இல்லைன்னுட்டு எல்லாமே முன்னுக்கு புறம்பா இப்ப ஒரு விடிவு வந்திருக்கு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எதை எடுத்தாலும் இந்தியாவிற்கு வழிகாட்டுகின்ற ஒரு அற்புதமான திட்டங்களை கொடுக்கின்ற முதல்வர் தலைமையில 2024 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த திட்டம் நிகழப்படும். இவர்கள் செய்யவில்லை என்றாலும் புதிய அரசு அமைந்து செய்வார்கள் என்று இந்த தீர்மானத்தை ஆதரித்து விடைபெறுகிறேன். நன்றி.